ஹாய் எவ்ரிவன், நல்லா இருக்கேன். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானிஸ் ஜானி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஹேரை வந்து நல்லா ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மேக்கப்புக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மேக்கப்பை ஸ்கின் கேர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கின் கேர்லாம் முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேக்கப் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு இமாலயாவிலேருந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா வந்து 60 செகண்ட்ஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டோனர் போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ப்ளம்லேருந்து க்ரீன் டீ டோனர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ அப்படி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபேஸில் வந்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காட்டன் பேட் வச்சு கூட நல்லா டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்காக நான் மாமாஎர்த்லேருந்து ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். இதை வந்து நான் ஃபேஸில் வந்து நல்லாவே போட்டுக்கிறேன். இது போட்ட உடனே நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகிடும். நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இது போடும்போது. அண்ணா அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளம்லேருந்து சன்ஸ்க்ரீன் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வெயிலில் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சன்ஸ்க்ரீன்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே டேன் ஆகிட்டு வந்துடுவோம். ஸோ இது போடும்போது கொஞ்சம் நம்ம டேன் ஆகாமல் பார்த்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் வந்து ப்ளம்லேருந்து ஒரு டே க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த டே க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரொம்ப வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃபேஸில் வந்து இது நல்லாவே செட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோன்றதுனால இது நம்ம ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம எதுவுமே போடாமல் பேர் ஃபேஸில் இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு இது போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த க்ரீமில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வந்து க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்றதுனால லைட்டாக வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம போட்டு அந்த டே க்ரீம் வந்து செட் பண்ணுறதுக்காக நீங்கள் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுறலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மூக்கு கிட்ட கண்கிட்டலாம் கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கிறேன். மற்ற இடத்துலலாம் அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனர் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து நான் டேசிலர்லேருந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். இது ஒரு பேசிக் ஐலைனர். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஐலைனர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதோட ப்ரெஷ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் நினைக்கிற ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐலைனர் வந்து நல்லா போடுவீங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கேன் அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் ஐ பால் இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னர் கார்னர்லேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வேறு சைஸ்லேயும் போக போக வேறு சைஸ்லேயும் வந்துடும். ஷேப் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த நம்மளோட ஐ பால் எங்கே இருக்கோ அதுலேருந்து நீங்கள் போட்டுட்டு மீதியெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஐலைனர் முடிச்சிட்டேன். அண்ட் அடுத்து வந்துட்டு நான் லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன மாதிரி லிப்பாம் இருந்தாலும் இங்கே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாஸ்லின் தான் போட்டிருக்கேன். அண்ட் காஜல், காஜல் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி காஜல் ஆனாலும் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், இது ஆப்ஷனல் தான். எனக்கு வேணுன்றதுனால நான் போட்டுக்கிறேன். கண் கொஞ்சம் நம்ம போல்டாக காட்டணும்னா நீங்கள் ஐலைனர் காஜல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்றவங்க காஜல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம எப்பயும் போடுற ஒரு டெய்லி வேர் ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக், நீங்கள் வந்து எந்த மாதிரி டிண்டட் இருக்கிற லிப்ஸ்டிக் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அண்ட் மஸ்காராக்காக நான் ப்ளூ ஹெவன்லேருந்து மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மேலே மட்டும் எனக்கு லேஷஸ் இருக்கிறதுனால நான் அங்கே மட்டும் போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு நான் லேஷஸில் ஃபில் பண்ணலை. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இப்போ நான் வந்துட்டு நம்ம இயர்ரிங்ஸ் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைலாம் நம்ம போட்டுட்டு இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு நான் எதுவுமே போடலை. ஒரு நார்மலாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்டில் ரெண்டு ஹேர் எடுத்து பின்னாடி வந்துட்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸே ஓகே அப்படின்னா நீங்கள் இதையே ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது எல்லாமே கூட வாட்ச் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் நான் வந்துட்டு பொட்டு வச்சு இந்த மேக்கப் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மேக்கப் தான். நீங்கள் வந்து ஸ்கின் கேர் எல்லாமே ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மேக்கப் தான். ப்ராசஸ் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே போகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜனனி. வணக்கம். ஆக்ஷன் 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 ஆக்ஷன்.